பாஸ்கர் பதிலும் கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் முதலமைச்சர் வந்து போலீஸ வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு முதலமைச்சர் பதில் கூறாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் நேரு இது குறித்து ஒரு அறிக்கை இல்ல? இப்போ மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணனுடைய மரணத்தை கொச்சப்படுத்துது என்பது ஒரு மிகவும் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். எனவே திமுகவை பொறுத்தவரை ஒரு கீழ்த்தரமாக போய்விட்டது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே அவருடைய கட்சியே அப்படிதான், பொதுவாகவே ஒரு கீழ்த்தரமான அரசியல், நாகரிகமற்ற அரசியல் செய்வதுதான் அவருடைய கட்சியினுடைய வழக்கமான ஒரு அரசியலாக இருக்கின்றது. உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1984 சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடக்கின்றது. அப்போது பொது தேர்தல் நடக்கும்போது புரட்சி தலைவர் MGR அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவர் MGR அவர்கள் நலமோடு திரும்பி வருவார், நல்லதொரு ஆட்சியை ஏற்கனவே 1977-80 கொடுத்தது போல 84 கொடுத்து இன்னும் 100 காலம் வாழ்வார் என்று பட்டித்தொட்டியெல்லாம் அவர் நீண்ட காலம் ஆயுளோடு வாழ வேண்டும், 100 காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை திரு மு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு இருந்தபோது எதிர்கட்சியில் என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னுடைய 40 கால நண்பர் திரும்பி வரட்டும், திரும்பி வந்த பிறகு நான் வந்து ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்றேன். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து ஒரு நடத்துகிறார் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே அந்த வகையில் வந்து ஒரு மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை பற்றியும் இறந்தவர்களை பற்றியும் அவர்களை வைத்து அரசியல் செய்வது என்பது திமுகவுக்கு வந்து வேடிக்கையாக ஒரு வழக்கமான ஒரு மிகவும் கீழ்த்தரமான அரசியலாகிவிட்டது. அன்றைக்கு புரட்சி தலைவர் வந்தார், அதே போன்று நல்லாட்சி தந்தார், அதே போன்று இன்று மக்கள் அளவில் வந்து இன்றைக்கு வந்து எல்லோருடைய நெஞ்சங்களும் இன்றைக்கு நிறைந்திருக்கின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் இருந்திருக்கிறார். எனவே ஒரு மரணத்தில் வந்து ஒரு கொச்சைப்படுத்துவது என்பது வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல். அதை அந்த திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய அறிக்கை என்பது, அவருடைய பேச்சு என்பது பொதுமக்களால் அருவறுக்கத்தக்க அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இதே போன்று அந்த நிலையை வந்து கைப்பிடித்தால் அரசியலில் வந்து கொள்கைகள் வந்து இருக்குது, கொள்கை சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு மரணத்தை வைத்து வந்து ஒரு அரசியல் செய்வது என்பது நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அருவறுக்கத்தக்க சக்தியாகத்தான் இது போன்ற செயல் அவர் தொடர்ந்து ஈடுபட்டால் முழுவதுமாக தமிழ்நாட்டிலே புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் திமுகவுக்கு ஏற்படும். எனவே அந்த ஒரு நிலையை தான் இன்றைக்கு திமுக சென்று கொண்டிருக்கின்றது. இன்னொன்று நான் சொல்கிறேன், மறைந்த தலைவர்கள் அவர்களை பற்றி நான் பேசக்கூடாது. இது வந்து எல்லோருக்கும் தெரியும், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஒரு பண்பாடு, அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது. ஆனால் புரட்சி தலைவர் இறந்தவர், அதே போல் நம்முடைய நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களை வந்து ஒரு கீழ்த்தரமாக மோசமாக முரசொலி செல்வம் அவர்கள் தன்னுடைய குடும்ப பத்திரிகையில் வந்து எழுதுகிறார் என்று சொன்னால் இதை விட வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான ஒரு குடும்ப பத்திரிகை மஞ்சள் பத்திரிகை சொல்லலாம். ஸோ மஞ்சள் பத்திரிகை ஆகிவிட்டது. ஸோ அந்த மஞ்சள் பத்திரிகை ஏற்கனவே திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த மஞ்சள் பத்திரிகையை யாரும் என் கட்சிக்காரனே படிக்கிறதில்லைன்னு சொல்லி அதுவே ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அந்த மஞ்சள் பத்திரிகையுடைய ஒரு ஆபாசம் தெரிவிக்கின்ற சொற்றொடர்கள் அந்த பத்திரிகையில் தொடர்ந்து இடம்பெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்க்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கிளர்ந்து எழுந்தால் நிச்சயமாக மஞ்சள் பத்திரிகை வெளிவராத நிலை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு வந்து நினைத்து பாருங்கள், திமுக தலைவருடைய குடும்பம் பாதாளத்துக்கு போயிடுச்சு, சுத்தமாக கலங்கார குடும்பமாகி போச்சு, எழுந்திருக்க முடியல. அன்னைக்கு எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில் அன்னைக்கு புரட்சி தலைவர் MGRவுடைய கையை பிடித்து காலை பிடித்து கெஞ்சி எங்களுக்கு ஒரு பணம் நடிச்சு தாங்க, நாங்கள் அதிலேருந்து மீண்டு வருவோம் சொல்லி அவர்கள் கெஞ்சியதன் காரணமாக எங்கள் தங்கம் என்ற அந்த படத்தை புரட்சி தலைவர் MGR அவர்கள் அன்று எந்தவித ஊதியம் வாங்காமல், அம்மாவும் அன்னைக்கு சேர்ந்து எந்தவித ஊதியம் வாங்காமல் நடித்து அந்த குடும்பம் வந்து கடனிலிருந்து மீண்டு தலை தூக்குவதற்கு யார் காரணம்? புரட்சி தலைவர் MGR நம்முடைய அம்மா தானே காரணம். ஸோ அந்த நன்றி தமிழனுக்கே உண்டான அந்த நன்றி உணர்வு கூட கொஞ்சமும் இல்லாத திமுக சார்ந்த முரசொலி செல்வமும் திமுகவுக்காரர் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு அவருடைய பத்திரிகையில் இன்றைக்கு எழுதுகிறார் என்று சொன்னால்
இதைவிட ஒரு நன்றி கேட்ட செயல் உலகத்தில் இருக்காது. நிச்சயமாக புரட்சி தலைவருடைய ஆத்மாவை மன்னிக்காது, அம்மாவுடைய ஆத்மாவை மன்னிக்காது. அதைவிட ஒன்று சொல்லுகின்றோம், எழுதுவதை நிறுத்தாவிட்டால் நமது அம்மா பத்திரிகையில் உங்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் எல்லாம் டெய்லியும் வந்து கப்பல் மானம் கப்பல் ஏறவரில் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோடு நிறுத்தணும். நிறுத்தலைன்னா அதனுடைய விளைவு வந்து கடுமையாக இருக்கும். ஒரு மறைந்த தலைவர்களை போய் கொச்சப்படுத்துவது எந்த விதமான ஒரு நாகரிகமான அரசியல்? ஒரு நாகரிகமான அரசியல் வந்து செய்யட்டோம், ஆனால் நாகரிகமற்ற ஒரு மறைந்த தலைவர்களை பற்றி இந்த மாதிரி வந்து ஒரு ஆபாசம் தெரிவிக்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்தி இப்படி ஒரு கொச்சைப்படுத்துகின்ற செயல் என்று சொன்னால் இனியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, எம்ஜிஆர் பக்தர்களும் சரி, அம்மாவுடைய தொண்டர்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களும் சரி பொறுத்து கொள்ள மாட்டோம். எங்களுக்கும் பத்திரிகை இருக்குது, எங்களுக்கும் பத்திரிகை இருக்குது, கவுண்டர் கொடுக்க தெரியும். எப்படியெல்லாம் வந்து அதை நான் சொல்ல முடியாது. நான் அவங்க எழுதுனாங்களாம் தொடர்ந்து எங்களுடைய நவதம்மா பத்திரிகையில் அவங்க குடும்பத்தை பற்றியே வரலாறு வரும் எல்லாம். அதான் சொன்னேன், மானம் கப்பல் ஏறவரில் செஞ்சிருவோன்றேன். அதுதான் மலிவான அரசியல்ன்ற நான், அதுதான் மலிவான ஒரு ஒரு நடக்காத ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு இதை வச்சு ஏமாத்தலாம் நினச்சா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஸோ அதை மரணத்தை ஒட்டி விஷயங்கள் தானே இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் வந்து உலகத்திலே வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதிகள் கொண்ட ஒரு இயக்கம் சொன்னால் திமுக தான். எந்தவித என்ன விசாரணை நடத்தினாங்க? அதெல்லாம் ஒரு சோதனை நடத்தலை, ஒரு விசாரணை நடத்தலை. நீங்கள் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் வந்து விசாரணைன்றது வேறு, போலீஸ் வந்து வேறு அளவில் வந்து சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. ஸோ இதுக்கு அதுக்கு வந்து தொடர்புப்படுத்தாதீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி எந்த விசாரணை நடத்தலை, எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு முகாந்திரமே இல்லாமல், ஒரு பிரைம் ஆஃபீஸே இல்லாமல், ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இந்த குற்றச்சாட்டு புனையப்படுதுன்னு சொன்னால் இது வந்து அரசியல் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு மலிவான அரசியலை இன்றைக்கு வந்து திமுக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதான் சொன்னேன், நான் போன மீட்டிங்ல சொன்னேன், பயம் என்னென்று தெரியாமல் வளர்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். கிட்டத்தட்ட 72 எவ்வளோ கட்சி வந்து சோதனையெல்லாம் தாண்டி ஒரு வீர சரித்திரம் படைத்த இயக்கம் இது. ஸோ பயமே என்னான்னு தெரியாதான் ரத்தம் ஓடிட்டுருது. அதாவது பரம்பரை ரத்தம் உடம்புல தான் அது இது அது முறுக்கேறி கிடப்பது நரம்பில் தான் சொல்லிட்டு எங்கள் தங்கத்திலே ஒரு பாட்டு பாடுவார் இது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி அந்த தன்மானம் அந்த எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு வீரம் செறிந்த ஒரு தொண்டர்கள் தான் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இயக்கத்துக்கும் பயந்தவர்கள் நாங்கள் கிடையாது. இன்றைக்கி ஏன்னா ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அது தன்னுடைய கடமை செஞ்சிட்ருக்கு. கோர்ட்டில் இருக்குது இந்த விஷயம், கோர்ட்டு டிசைட் பண்ணோம். பீகார் தேர்தலை போல தமிழகத்தில் விரைவில் நடக்கும் அப்படிங்க, எதுங்க பீகார் தேர்தலை போல தமிழகத்தில் விரைவில் நடக்கும்? பீகார் தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதே போல் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சியில் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து அவங்க தன்னுடைய கட்சியை வளர்க்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து யாருமே வந்து தப்பு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தையை பொறுத்தவரை வந்து என்ன ஆக மொத்தம் வந்து அது வளரணும் தான் எல்லா குழந்தையும் எல்லா அப்பாவும் அம்மாவும் நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லி தன்னுடைய கட்சி வளரன்றதுக்காக பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இது தப்பு ஒன்றும் இல்லை. இதில் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ என்னம்மா முதல்வர் வேட்பாளரை பொறுத்தவரையில் ஆல்ரெடி டிசைடட். நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் முதல்வர் வேட்பாளர் வந்து யாருன்றி டிசைடட், அது நம்முடைய மாண்புமிகு அருமை அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள், ஓகேவா? ஸோ இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒட்டுமொத்தமாக முடிவு செஞ்சு, ஸோ அது வந்து முடிவை வந்து அறிவிச்சாச்சு. ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கூட்டணிக்கும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை.
இல்லை எங்களை பொறுத்தவரில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சியை வந்து கைப்பற்றும். அறுதி பெரும்பான்மை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெறும், கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள், இதில் எந்த மாறுபட்ட கருத்தில். ஸோ அறுதி பெரும்பான்மை பெறும்போது யூஸ்வலாக என்னது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் வேட்பாளர் தான் அன்றைக்கி முதலமைச்சராக அன்றைக்கி வந்து அறிவிக்கப்படுவார். ஸோ இது வந்து ஒரு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நல்லா தெரிகிற ஒரு விஷயம். இதை வந்து என்ன இதில் போய் சந்தேகம் இருக்குல்ல, இதில் சந்தேகமே கிடையாதுல்ல. கருத்து வேறுபாடுலாம் ஒன்றுமில்லை. அவர்கள் இல்லை, அவர்கள் பொறுத்தவரை கருத்துக்கள் வந்து ஆயிரம் சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமான கருத்து அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டேன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சர். ஓகேவா, இதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஸோ இது அடிப்படையாக தான் வந்து நகர்வுகள் இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஆனந்தன் உங்களையே கூட கோ பேக்னு சொல்லி ஒரு போட்டு விட்டுடலாம், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ ஏஜென்சிஸ் இருக்குது, அந்த ஏஜென்சிஸை வந்து பணத்தை கொடுத்து இந்த வேலை செய்யலாம் செய்ய போகிறோம். அது ஸோ அந்த வேலை தான் அது பிகே செஞ்சிட்ருக்காரு இன்றைக்கி, பிரசாந்த் கிஷோர். அது வாங்கின பணத்துக்கு வேலை பார்க்க வேணாவா? ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எடுபடாது. ஸோ மக்கள் மத்தியில் அண்ணா சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி மக்களோடு மக்களாக இருந்து செயலாற்று, மக்களுக்கு என்ன தேவைகளுக்கு செய், மக்களுடைய எண்ணங்களை உணர்ந்து செயலாற்று, மக்களோட சேர்ந்து திட்டமிடு, இப்படி செஞ்சீங்கன்னா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்ன அவங்க சொன்னது தான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்குறோம். அதனால தான் 1977 வந்தோம், 80 வந்தோம், 84 வந்தோம், 91 வந்தோம், 2001 வந்தோம், 2011 வந்தோம், 2016 வந்தோம், 2021 வருவோம். அது வந்து ஒரு தவறான கருத்து. அது எல்லாமே வந்து அந்த மாதிரி பேண்டமிக் விதி யாரும் மீறல. எங்களை பொறுத்தவரை வந்து அரசின் நெறிமுறைகள் எல்லாரோலையும் கடைபிடிக்கப்படுது, புரியுதுங்களா? அதில் வந்து எந்த விதமான ஒரு கிஞ்சித்தும் கூட குற்றம் சொல்லாத அளவுக்கு தான் எல்லாம் நடைபெறுது அங்கே. ஏன்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோமே. இப்போ முதலமைச்சர் கூட்டத்தில் வர்றவங்களெல்லாம் கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு தானே வந்து அவங்கள வந்து நம்ம வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணுற. இப்போ என்னுடைய டைரக்டர் கலந்துட்டார், இப்போ கலந்துட்டு இன்றைக்கி தான் வந்தார் இவர். அவரை வந்தால் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை தான் போய் அட்டன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி கோவிட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் இருந்தவங்க மட்டுமே தான் வந்து கலந்துக்க முடியும், பாசிட்டிவ் இருக்கும் கலந்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த இது எங்கே கேள்விக்கு பதில், கேள்வி எங்கேருந்து வராது? இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து திட்டமிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஜனநாயகம், இது ஜனநாயகத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், பொதுவாக வந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஊழல்கள், அது அனுமதிக்கப்பட்டால் செய்யலாம், அனுமதிக்கப்படலைன்னா அது வந்து ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் யாராக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து பேண்டமிக்ன்றதுனால இந்த நிலையில் வந்து கூடாதுன்னு தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள், புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ அரசை பொறுத்தவரை முதலமைச்சருடைய கூட்டங்களில் அது முழுமையாக அரசுடைய விதி நெறிமுறைகள் எல்லாம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ அதனால் வந்து அவங்க திரு ராகவன் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு இடமில்லை. ஸோ இங்கே வந்து அதை வந்து கடைபிடிக்கலன்னு கோர்ட்டே வந்து அங்கே வந்து அவங்க சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்ல முடியாத? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு முதலமைச்சர் தான் வந்து அந்த கொடியை வந்து ஏற்றுவார்கள், அதில் எந்த மாறுபட்ட கருத்தில். ஆனால் அவங்களுக்கு வேணால் நிறைய கோட்டை இருக்குது, எது இருக்குது, நம்ம செஞ்சி கோட்டை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு எந்த கோட்டையில் கொடி ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. செஞ்சு ஜார்ஜ் கோட்டையில் நாங்கள் தான் ஏற்றுவோம், மீது ஏற்றுறவங்க நினைக்கிறவங்க செஞ்சி கோட்டையில் போய் ஏற்றிக்கலாம். போதும், இன்னைக்கு போதும் நினைக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். மீது
இல்லை அது என்ன முழுமையாக அந்த பேட்டி வந்து இல்லை இல்லை முழுமையாக வந்து அந்த பேட்டி வந்து நீங்கள் கேட்கணும் அது. ஸோ அந்த அர்த்தத்தில் அவங்க வந்து சொல்ல பொதுவாகவே, அதனால் அதை திருத்தி கூற வேண்டாம், அதுதான் சொல்ல. ஓகே இதில் என்ன, இதில் என்ன இருக்குது, இதில் எங்களை பொறுத்தவரை வந்து இல்லை, இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவங்க கூட்டணியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு முரண்பாடான விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து 1991 அப்போ வந்து இவருடைய அரசாங்கம் நடக்குது, அப்போது டெல்லியில் டிஎம்கேயும் அதில் வந்து பங்கு பெற்றிருக்கு அந்த அரசாங்கத்தில் மத்தியில். அப்போ ஜெயின் கமிஷன் வந்து ராஜீவ்காந்தி கொலையில் வந்து திமுகவும் குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குது. ஸோ அந்த அறிக்கை கொடுக்கறத வச்சுட்டு அன்றைக்கி காங்கிரஸ் வந்து அன்றைக்கி வந்து திமுகவும் மற்றும் இந்த இது கூட்டணிக்கு வந்து அன்றைக்கி இருந்த கூட்டணி அரசாங்கம் ஐக்கிய குஜராத் இவர் நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ வாபஸ் வாங்கி கவர்மெண்ட் போயிடுச்சு. எதனால் போயிடுச்சு, அன்றைக்கி ஜெயின் கமிஷன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி 91 யார் தே திரு ராஜீவ்காந்தி தான் அன்றைக்கி வந்து வித்ட்ரா பண்ணார். அன்றைக்கி அந்த அவங்கள வந்து சாரி ராஜீவ் இது காங்கிரஸ் வந்து அன்றைக்கி வந்து வித்ட்ரா பண்ணிச்சு ராஜீவ்காந்தி மரணத்தை முன்னிட்டு. ராஜீவ்காந்தி மரணத்தை முன்னிட்டு காங்கிரஸ் வந்து அன்றைக்கி வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. ஸோ ஆட்சி போச்சு. எல்கே அத்வானி அன்றைக்கி ஹோம் மினிஸ்டர் வந்தப்போ இதே 1998 கபில் சிபில் அதே போல் மற்றவர்களும் போயிட்டு இவங்களெல்லாம் வந்து கைது செய்யணும், ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதே காங்கிரஸ் தான் அன்றைக்கி போய் எல்கே அத்வானிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் போய் வந்து ஜெயின் கமிஷன் குற்றவாளியாக இருந்து ஜெயின் கமிஷனில் வந்து ஐடென்டிஃபை பண்ணவங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து ஆட்சியே போகிறது காரணமாக இருந்த நிலையில் ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு இப்படி நகமும் சதவி மாதிரி. ஸோ இது எப்படிப்பட்ட முரண்பாடு? ஸோ அந்த மாதிரி முரண்பாடு பிஜேபிக்கு எங்களுக்கும் இல்லையே, அந்த முரண்பாடு பிஎம்கேக்கு எங்களுக்கும் இல்லையே, அந்த முரண்பாடு தேமுதிகவுக்கு எங்களுக்கும் இல்லையே. எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து எந்த முரண்பாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதே வகையில் தான் கட்சியை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிகள் நம்ம மேலே நம்முடைய தலைமை வந்து சொல்கிறா போல் அது தொடரும் என்ற அடிப்படையில் தான் தொடரும். இல்லை எந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை இப்படி எந்த முரண்பாடு இல்லாத சமயத்திலையும் அரசு அனுமதி இல்லாமல் 4 வேல் யாத்திரை போயிருக்காங்க. இல்லை அது இல்லைங்க. இப்போ சி கட்சிக்குன்னு கொள்கை இருக்கும், கொள்கையில் மாறுபட்டுருக்கலாம். ஸோ அவங்க கட்சி வந்து அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் அடிப்படையில் வந்து அவங்க சில வந்து நடவடிக்கைகள் வந்து ஈடுபடலாம். அது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றத கோர்ட்டு தீர்மானிக்க அவ்வளோதான். இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஓகே யாருக்கு? காங்கிரஸை பொறுத்தவரையில் 1967 இந்தி திணிப்பு நடந்தபோது அப்போதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்மத்துக்கு இனிமேல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தலை தூக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்சி காங்கிரஸ்ன்றது அது இனிமேல் பகல் கனவு தான் இனிமேல். ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து அவங்க யார் முதலில் சவாரி செய்யணும், இப்போ திமுக முதல்ல சவாரி செஞ்சிட்ருக்காங்க. விடு ஓகே.